அங்கே வந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்கு மருத்துவமனையினுடைய டாக்டர் இருக்காங்க இல்லையா, ரெட்டி இருக்காரு, அவரை பார்த்து பேசியிருக்கிறோம். அவர் அம்மா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத கருத்துக்களை என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அங்கே நம்முடைய ஹெல்த் செக்ரட்டரி, நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அங்கே இருக்காங்க, அங்கேயே இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து எப்படி இருக்காங்க அம்மா அப்படின்னு நான் கேட்டிருக்கிறேன். அவங்க அம்மாவுடைய உடல்நிலையை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அம்மாவுடைய உடல்நிலை குறித்து அங்கேயே தங்கி கவனித்து கொண்டிருக்கிற மருத்துவர்களை ஏற்பாடு செய்திருக்கிற, சிகிச்சையை கவனித்து கொண்டிருக்கிற அந்த குறிப்பிட்ட நபர்களிடம் விசாரித்து வந்திருக்கிறோம். தற்போது தினகரன் வந்து முதலமைச்சரை அமாவாசை, சின்ன அமாவாசை, பெரிய அமாவாசைங்கிறாரு, அமைச்சர்களை வந்து புலிகேசி அப்படிங்கிறாரு. இது வந்து அரசியல் ஒரு மாறுபட்ட கருத்தா? அதாவது அவருடைய வார்த்தைகள் மூலமாக, நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் இருந்தே அவருடைய தரம் என்ன என்பதை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதாகத்தான் நான் கருதுகிறேன். இப்போ சிபிஐ விசாரணை வந்து நடத்தப்படணும் அப்படின்றது தான் இப்போ எதிர்கட்சியுடைய கோரிக்கையாக இருக்குது. இந்த விசாரணை கமிஷன் அப்படின்றது வந்து ஒரு கண்துடைப்பு நாடகம் அப்படிங்கிறாங்க. இந்த விசாரணை கமிஷன் சரியா எப்படி சிபிஐ விசாரணைக்கு? விசாரணை கமிஷன் வேண்டும்னு சொன்னாங்க. விசாரணை கமிஷனுக்கு இப்போ முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். ஒரு சிறந்த அனுபவமிக்க நீதித்துறையில் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நீதியரசரை நியமிச்சிருக்கிறாங்க. இதுவே மிகப்பெரிய ஒரு வரவேற்புக்குரிய ஒன்று. சிபிஐ விசாரணை வேணும் சொல்லி வலியுறுத்தி இருந்தாரு. இப்ப வந்து அவர் வந்து அவருடைய நிலைப்பாட்டை மாத்தி இருக்கிறாரு. இது வந்து எப்படி சரியா? இப்ப கேக்கல. இல்ல இல்ல, இப்ப இதுக்கு மேல அவர் கேட்டிருந்தாருல்ல? இல்ல, இப்ப கேக்கல. இல்ல, இப்ப ஏன் அவர் நிலைப்பாட்டை மாத்தி இருக்காரு? அவர்கிட்ட கேளுங்க. ஆனா தற்போது உள்ள அமைச்சர்கள் வீட்டுல வந்து ஐடி ரைடு எப்படி பாக்குறீங்க? பிஜேபி கவர்மெண்ட் வந்து பிஜேபிக்கு சாதகமா இல்லைன்னா அவங்க வீட்டுல வந்து ஐடி ரைடு விடுறதா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதை பத்தி கதை எனக்கு தெரியல. ஜெனிவால வைகோவை வந்து தாக்கறதுக்கு முற்பட்டாங்கன்னு ஒரு புகார் வந்துச்சு. அது தொடர்பாக வந்து முதல்வரோ இல்ல பிரதமரோ எந்த ஒரு கண்டனம் தெரிவிக்கலையா சார்? அதாவது அதற்கு உரிய அடுத்த கட்ட நடவடிக்கை, பாதுகாப்பு நடவடிக்கை அவருக்கு போட்டாங்க. அதனால அந்த கேள்வி, அதனால உங்களுடைய கேள்வி அங்கே எழவில்லை. இல்ல, குறைந்தபட்சம் தாக்கம் உட்பட்டாங்கிறதுக்கு முதல்வரோ இல்ல அதாங்க உரிய நடவடிக்கை எடுத்துட்டாங்கல்ல, பாதுகாப்பு கொடுத்துட்டாங்கல்ல, தாக்கம் உட்பட்டதுக்கு கண்டனம் இல்லையா சார்? இதை இப்படியே பேசிட்டு போகலாமா? இந்த எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த அதிமுக சாரி, இந்த கட்சிகள் சார்பாக உங்களுடைய தரப்பு சார்பாக இதுவரைக்கும் எந்த ஒரு அவருக்கு அடுத்த கட்டமாக பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் நாங்களும் கண்டனம் தெரிவிப்போம். அது உரிய நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நன்றி.